வெல்கம் டு நவீஸ் காஃபி கிளப் இன்னைக்கு நான் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னா உங்களோட பேச போகிறேன் பாக்கிறீங்களா த வேர்ல்ஸ் லார்ஜஸ்ட் கான்ட்ரஸி ஃபேர்னஸ் ஷேடி மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் எப்படி இந்த பிக் கார்ப்பரேட்ஸ் இந்தியாவில் உங்களோட ஃபேவரட் செலிப்ரிட்டிஸ் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸை வச்சு அன்ன திகளான பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸையும் ஸ்ட்ராட்டிஜிஸையும் யூஸ் பண்ணி உங்களை என்ன ஒரு ப்ராடக்டை வாங்க வைக்கிறாங்கன்னு அதோட லெட் இ ஸ்மால் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்த ஃபேர்னஸ் ப்ராடக்ட் எப்படி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணப்பட்டது இந்த ப்ராடக்ட்ஸை அப்ரூவ் பண்ண நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஏஜென்சிஸோட பங்களிப்பு என்னவாக இருந்தது இந்த ஃபேர்னஸ் க்ரீம்ஸை பற்றி மற்ற உலக நாடுகள் என்ன நினைக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த மல்டி பில்லியன் டாலர் ஃபேர்னஸ் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி எப்படி கலரிசம் ரேசிசம் அண்ட் சோஷியல் இன் ஈக்வாலிட்டிஸை ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட் காத்துட்ருக்கு இந்த ஆடியோவில் லெட்ஸ் டிஸ்கஸ் ஆன் ஸ்கின் லைட்னிங் ஃபேர்னஸ் கிரீம்ஸ் இஸ் எட்ரியலி ஸ்கின் லைட்னிங் மேஜிக் இல்லை இந்த ஃபேர்னஸ் கிரீம்ஸ்னால பாதிப்புகள் மட்டுமானு பார்க்கலாம் வாங்க டாபிக் டீடைலாக போவோம் வெல்கம் டு த ஃபேர்னஸ் கிரீம் ஸ்கேம் இந்தியாவோட டாப் பிராண்டுன்னு அழைக்கப்பட்ட ஃபேர்னஸ் கிரீமோட ஸ்கேம் ஸ்டோரி உங்களுக்காக சின்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் ஒன்லி கிரீம் இந்த இந்தியன் மார்க்கெட் என்னன்னு ஞாபகம் இருக்கா ஏன்னா இந்தியாவோட மிக பெரிய நம்பகத்தன்மையான கிரீம் அழைக்கப்பட்டது தான் வீக்கோ டர்மரிக் தி ஆட் வீ கொ அமெரிக்க இல்லை காஸ்மெட்டிக் அமெரிக்காதிக் கிரீம் எஸ் இந்த கிரீமோட ஆட் ஃபோக்கஸ் பண்ணது ஸ்கின் க்ளோ அண்ட் ஸ்கின் ரிப்பேர் ஏன்னா இதில் சந்தனம் மஞ்சள் இருக்குன்னு சொன்னாங்க இதோட ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்டிஸ் கேன் பி யூஸ்ஃபுல் ஸ்கின் ரிப்பேராகவே நம்பப்பட்டது பட் இந்த இயர் நைன்டீன் செவன்டி ஃபைவ் ஹிந்துஸ்தான் யூனிலீவர் லான்ஸ்ட் ஃபேர் அண்ட் லவ்லி இந்த ஃபேர் அண்ட் லவ்லியோட மாஸ் ஆட் கேம்பெயினுக்கு அப்புறம் பியூட்டி இண்டஸ்ட்ரி அண்ட் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி பிக் பெரிய பியூட்டி டுக் அ அப்படின்னே சொல்லப்படுது இந்த நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷனையும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஹிந்துஸ்தான் ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற பேரை அப்படின்னு இது ஒரு ஜஸ்ட் ப்ராடக்ட்ஸோட ஹெட் கம்பெனிங்கர் வேணும்னா மும்பையில் இருக்கலாம் ஆனால் இந்த ஹிந்துஸ்தான் இஸ் ஜஸ்ட் அ சப்சிடரி கம்பெனி கம்பெனி ஆஃப் பிரிட்டிஷ் சரி இந்த கம்பெனி லான்ச் பண்ண உடனே அவங்களோட அன்னத்திக்கலான மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸை எப்படி ஸ்ட்ரட்டஜைஸ் பண்ணாங்கன்னு உங்ககிட்ட நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் லைட் ஸ்கின் தான் அழகு அப்படின்னு உங்களை என்ன நம்ப வச்சாங்க இதுக்கான மார்க்கெட்டிங் கேம்பெயினில் உங்களுக்கு பிடிச்ச எல்லா விதமான கோலிவுட் பாலிவுட் ஆக்ட்ரஸஸையும் உள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சாங்க இன்ஃபேக்ட் ஹாவ் யூ அப்சர்வ்ட் இவங்களோட ஆட்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு டார்க் ஸ்கின் விமென்க்கு கல்யாணமே நடக்காது இல்லை நல்ல ஜாப் கிடைக்காதுன்னு காட்டப்படும் பேசிக்லி த டார்க் ஸ்கின் ஆல்வேஸ் ஃபெயில்ஸுங்கிற மாதிரி ஃபீலிங்கை உங்கள் மனசில் விதைக்க ஆரம்பித்தாங்க பட் இந்த ஃபேர்னஸ் க்ரீம் ப்ராடக்டை யூஸ் பண்ண ஆறே வாரத்தில் ஒரு பொண்ணு நல்ல வெள்ளையாக ஆயிடுவா ஷில் பிகம் வெரி ஃபேர் உடனே கல்யாணம் நடக்கும் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க இல்லையா இஃப் மேரேஜ் ஆர் ஜாப் ஜஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபேர்னஸ் கிரீம் அதோட ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில் அவன் நினைச்சத அடையணுனாலோ இல்லை வெற்றி கிடைக்கணும்னாலோ இனிமேல் எல்லா பெண்களும் வீட்டில் ஜஸ்ட் ஃபேர்னஸ் கிரீம் அப்ளை பண்ணிட்டு கேன் வி கீப் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க இந்த மைண்ட் செட்டை இந்த லெவல் ஆஃப் அப்சிஷனை தான் இந்த ஃபேர்னஸ் க்ரீம் தயாரிக்கிற கார்பரேட் ஸ்ட்ரெட்டஜைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு இப்போவாது புரிஞ்சுதா தி சவுண்ட் ஸோ ரெடிக்குலர்ஸ் இல்லையா இந்த ஃபால்ஸ் ப்ரொமோஷனுக்கு பல அமைப்புகளும் இந்தியாவில் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இந்த அமைப்புகள் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் மேலே கோர்ட்டில் கேஸும் போட்டாங்க அதாவது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் தே ப்ரொமோட் கலரிசம் அப்படிங்கிற காரணத்தினால பட் டெட் தீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ரியலி சக்சீட் இன் கேஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா ஆன்சர் இஸ் பிக் நோ ஏன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட வாதம் இஸ் வெரி சிம்பிள் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த இந்தியன் விமன் எங்கள் ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கு தன்னோட ஆஸ்பிரேஷன் அதாவது ஆசையாக பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க இதில் நாங்கள் எந்த விதமான கலரிசமையும் ப்ரமோட் பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேஸும் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டது இந்த கலரிசம் ஆட்ஸில் மட்டும்தான் காட்டினாங்கன்னு நீங்கள் நினைச்சா அது தப்பு ஏன்னா நம்ம தமிழ் மூவிஸில் கூட ரஜினிகாந்த் கருப்பாக இருக்கலாம் ஆனால் அவரோட நடிக்கிற எல்லா ஹீரோயினும் ஃபேராக தான் இருப்பாங்க இந்த ஃபேர்னஸ் அப்சஷனை தான் இந்த கார்பரேட் கேபிட்டலைஸ் பண்ணுறாங்கன்னு

டி பிக்மெண்டேஷன் க்ரீம்ஸ்னு மார்க்கெட்டில் வந்தாச்சு இன்ஃபேக்ட் மெனி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் இஸ் ஆல் ஸ்கின் ஆர் பியூட்டிஃபுல் எஸ்பெஷலி டவ் ப்ராடக்டில் அதுதான் அவங்களோட ப்ராண்ட் டேகாக இருந்தது ஆனால் இன்னொரு ப்ராடக்டில் ஒயிட் ஸ்கின் இஸ் பியூட்டிஃபுல்னு சொல்லப்படுது ஏன் இவ்வளோ காண்ட்ரடிக்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்னைக்காவது நீங்கள் திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த ஸ்கின் லைட்னிங் க்ரீம்ஸ் எதனால் ஆறு வாரத்தில் ரிசல்ட் கிடைக்கும்னு என்னைக்காவது நீங்கள் திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா வெரி சிம்பிள் சம் ஆஃப் தீஸ் ஃபேர்னஸ் ப்ராடக்ட்ஸ் கிரீம் தட் ஆர் அவைலபிள் இந்த மார்க்கெட் இதுல மா கியூரி இருக்குன்னு சொல்லப்படுது அதோட சில ப்ராடக்ட்ஸ்ல ஈவன் ஹாவ் கிரோமியம் ஹைட்ரோக்வின் அண்ட் இவன் ஸ்டெராய்ட் எஸ் யூ ஹேர்ட் இட் ரைட் ஸ்டெராய்ட்

விதிக்கக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன் அதோட நீங்கள் ஃபேராக இருக்கீங்களா இல்லை டார்க்காக இருக்கீங்களாங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது உங்கள் ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க உங்க ஸ்கின் ஹெல்த்தி ஆகணும்னா உங்கள் டயட் இன்டேக் கண்டிப்பாக விட்டமின் சி இருக்கிற மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க கீப் யோர் செல்ஃப் ஹைட்ரேட்டட் இந்த லாங்கர் ரன் உங்கள் மைண்டையும் பாடியும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்கன்னு சொல்ல சொல்லுவேன் ஆஸ் அ விமன் லெட்ஸ் ஆல் மேக் ஷ்யர் வி டோன்ட் ஃபால் இன் தீஸ் அன்எட்டிக்கல் மார்க்கெட்டிங் ட்ராப்ஸ்னு ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவேன் அவ்வளோதான் என்னோட ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஈட் ஹெல்த்தி ஸ்டே ஹாப்பி ஃபார் அவர் ஹேவ் அ நைஸ்டே பாய்